வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை ஸ்பீடா வந்து பார்க்க போறோம். என்ன டாபிக்? கடல்ல தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பேனா வடிவ நினைவு சின்னத்தை அமைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறதான் நேற்று மிக பரபரப்பா வந்து பேசப்பட்டுச்சு. கருத்து கேட்பு கூட்டத்துல தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அரேஞ்ச் பண்ண கருத்து கேட்பு கூட்டத்துல பாஜக உடைய மீனவ அணியுடைய மாநில தலைவர் முனுசாமி அவர்கள் பேசினது, நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசினதெல்லாம் நேற்று ரொம்ப ட்ரெண்டிங்கா வந்து ஷேர் ஆனிச்சு. சீமான் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா, நீங்க நினைவு சின்னம் அமைச்சீங்கன்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் வந்து அதை உடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. அதற்கு அங்கே அரங்கத்தில் இருந்த திமுகவை சேர்ந்தவர்கள், திமுகவுடைய ஆதரவாளர்கள் கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிச்சாங்க. இப்ப நேத்து முழுவதும் சோசியல் மீடியால இருவிதமான ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு. முதல் ஹேஷ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல்ல எதுக்காக பேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக் வந்து கடலில் பேனா வேண்டாம் அப்படிங்கிற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆனிச்சு. அந்த ஹேஷ்டாக நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள், பாஜகவை சேர்ந்தவர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் ட்ரெண்ட் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திமுகவை சேர்ந்தவர்கள் இன்னொரு ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணாங்க. என்ன ஹேஷ்டாக்? கலைஞரின் பேனா அப்படிங்கிற ஹேஷ்டாக் இன்னொரு பக்கம் ட்ரெண்ட் ஆனிச்சு. ஸோ இதுல நிறைய பேர் இந்த ரெண்டு ஹேஷ்டாக்கு கீழே அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிஎம்கே உடைய ஐடி விங்குடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து சட்டமன்ற உறுப்பினர். அவர் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞருடைய நினைவிடத்தின் நிழலின் மீது கை வச்சாலும் டேஷ் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காரு. டிஎம்கே உடைய ஐடி விங்குடைய தலைவராக இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜா அவர்கள் போட்ட இந்த பதிவுக்கு எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனம் வந்து முன்வைக்கிறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இப்படியாக மிரட்டும் துணியிலேயா பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. அதற்கு திமுக என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நினைவிடத்தை வந்து உடப்பேன், நினைவு சின்னத்தை வந்து உடப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன கருத்து சுதந்திரம் இருந்துச்சோ, இதுக்கும் எனக்கு வந்து கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படின்னு திமுகவை சேர்ந்தவர்கள் சில விளக்கங்கள் கொடுக்கறத பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்து சமய அறநிலையத்துறையுடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள்ட்ட இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. சீமான் அவர்கள் நேற்று பேசினது தொடர்பாக கேள்வி வந்து கேட்கும்போது சேகர் பாபு அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, அது வரைக்கும் அவர் அந்த நினைவு சின்னத்தை உடைக்கிற வரைக்கும் எங்களுடைய கை வந்து பூ பறிச்சு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு மினிஸ்டர். இப்ப இந்த டாபிக்ல மிகப்பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குதுங்க. இப்ப இதுக்கு இடையில சில பேர் இன்னொரு கேள்வியை வந்து கேட்கிறாங்க, பிரதமர் மோடி அவர்கள் 3000 கோடி ரூபாய் செலவுல வந்து யாருக்கு, நம்மளுடைய இந்தியாவுடைய இரும்பு மனிதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு சிலை வைக்கும் போது 81 கோடி ரூபாய் செலவுல கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு சிலை வைக்க கூடாதா அப்படின்னு சில பேர் வந்து கேள்விகளை வந்து எழுப்பிக்கிருக்காங்க. இதுல நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரதமர் மோடி அவர்கள் சிலை வச்சது யாருக்கு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இல்லை அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணி பார்க்கணும். அவர் பிஜேபியை சேர்ந்தவர் கிடையாது, அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அப்புறம் எதுக்காக பிரதமர் மோடி அவர்கள் பாஜக அரசாங்கம் 3000 கோடி ரூபாய் செலவுல செலவு வச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நாட்டுக்காக செஞ்ச அந்த பங்களிப்பு இருக்கு பார்த்தீங்களா, அது சாதாரண விஷயம் கிடையாது. நாட்டுடைய முதல் உள்துறை அமைச்சராக, ஹோம் மினிஸ்டராக சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் இருந்திருக்காரு. இந்தியா இண்டிபெண்டன்ஸ் அடைந்த அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்கள் இருக்கு பார்த்தீங்களா, பிரிந்து கிடந்த சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் பேசி இந்தியா கூட ஜாயின் பண்ண வைத்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இன்னைக்கு இந்தியா இவ்வளோ பெரிய நாடாக இருக்கு அப்படின்னா அதற்கு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் யார் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் நாட்டுக்காக செஞ்ச பங்களிப்பு காரணமாக தான் பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கு 3000 கோடி ரூபாய் செலவில் சிலை வந்து அமைச்சாரு. அந்த சிலை அமைச்சு அதுவும் எந்த இடத்துல சிலை அமைச்சாரு அப்படிங்க ரொம்ப முக்கியம். குஜராத்தில், குஜராத்துடைய தலைநகர் குஜராத்தில் ரொம்ப ஃபேமஸான சிட்டியில் வந்து அவர் சிலை அமைக்கல. எந்த ஸ்பாட்ல தெரியுமா சிலை அமைக்கப்பட்டிருக்கு? குஜராத்தில் நர்மதா அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்கு. அந்த மாவட்டத்தில் கெவாடியா அப்படிங்கிற ஒரு சிற்றூர், சின்ன ஊர் தான், அந்த ஊர்ல தான் அவருடைய சிலை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை எதுக்காக நான் சொல்கிறேன்னா, ஆல்ரெடி வளர்ந்த பகுதியில் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரதுனால அது அந்த அளவுக்கு பயன் கொடுக்காது, நிறைய பேருக்கு அது பெனிஃபிட்டை வந்து கொடுக்காது, பொருளாதார ரீதியாகவும் அது வந்து பெரிய அட்வான்டேஜாக போகாது. ஆனால் கொஞ்சம் பேக்வேர்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அதை வந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அதனால பயனடையும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கெவாடியா அப்படிங்கிற பகுதி முன்னாடி மிகவும் பின்தங்கிய ஒரு பகுதியாக இருந்துச்சு. அந்த பகுதியை கரெக்டாக கண்டுபிடிச்சி பிரதமர் மோடி அவர்கள்
சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு சிலை வந்து அமைக்கிறாரு. சிலை அமைச்சு அங்கே வந்து ரோடெல்லாம் போட்டு அங்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதியை வந்து பில்ட் பண்ணுறாரு. இப்போ அதன் காரணமாக அந்த கெவாடியா முழுவதும் இப்போ மிகப்பெரிய ஒரு பயனடையுது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் அங்கே வந்து பார்வையிடுறாங்க. இதே வீக்கெண்டாக ஆணுச்சு அப்படின்னா, சனி ஞாயிறு ஆணுச்சு அப்படின்னா 20,000 மேற்பட்டோர் வந்து அங்கே வந்து விசிட் அடிக்கிறாங்க. ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. 2018-2020 இந்த காலகட்டத்தில், அதாவது கொரோனா லாக்டவுன் போட்டாங்க பார்த்தீங்களா, முதல் லாக்டவுன் போட்டாங்கல்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த 2-3 வருடங்களில் 40,000 அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலையை வந்து பார்வையிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக அரசாங்கத்துக்கும் அதிக வருமானம் கிடைச்சிருக்கு. அப்போ பேனா வடிவ நினைவு சின்னம் எதுக்காக அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கறதுனால உடனே எதுக்காக அந்த பட்டேல் அவர்களுக்கு சிலை அப்படின்னு கேள்வி கேட்கறது சரியாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. இப்போ எந்த கட்சி வந்தாலும் அவங்களுடைய பிரபலமானவர்கள் அவங்களுடைய தலைவர்களுக்கு அவங்க சிலை அமைக்கிறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். உதாரணத்துக்கு சீமான் அவர்களே முன்னாடி ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம்னா 1,000 crore செலவுல பொருட்செலவுல பிரபாகரன் அவர்கள் தொடர்பாக ஒரு பெரிய ஒரு படத்தை வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்போ அவங்கவுங்க அரசியல் கட்சி அவங்கவுங்க தலைவர்களுக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே அவங்க வந்து சிலை அமைக்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ முன்னாடி இருந்த அரசியல் வந்து இப்போ கிடையாது. முன்னாடி காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் கக்கன் அவர்கள் சட்டப்பேரவைக்கு லேட்டாக வந்திருக்காரு. எதுக்கு லேட்டாக வந்திருக்காரு அப்படின்னா, 2 வேஷ்டி மட்டும் தான் இருந்திருக்கு. ஒரு வேஷ்டியை வந்து அவர் ஆல்ரெடி துவைச்சி வந்து போட்டார். இன்னொரு வேஷ்டியை அது தெரியாமல் கக்கன் அவர்களுடைய மனைவி வந்து துவைச்சி வந்து போட்டாங்க. அப்போ வேஷ்டி வந்து காயறதுக்காக கொஞ்சம் தாமதமாகி அதன் பிறகு சட்டப்பேரவைக்கு வந்திருக்காரு. இதெல்லாம் அந்த காலம். ஆனால் இப்போ அதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ நினைவு சின்னம் வந்து அமைக்கிறதாக இருந்தால் அது சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. இப்போ கடலில் வந்து நினைவு சின்னம் அமைக்கிறதுனால 13 மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டம் முன்வைக்கப்படுது. இது எல்லாத்தையும் கருத்தில் கொண்டு மிகப்பெரிய ஆலோசனைகள் நடத்தி சுற்றுச்சூழல் ஆணையத்துடைய அந்த ரெக்கமெண்டேஷனு இது எல்லாத்தையும் பரிந்துரை பண்ணி தமிழக அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறதான் அனைத்து மக்களுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக இருக்குது. ஸோ இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.